சி ட்ரெக்கியாஸ்டமி ப்ரொசீஜர் வந்து கன்சென்ட் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த டைமில் வந்து நம்ம சரண்கிட்ட தான் வாங்கணும் சி ஆஸ் அ ஃபேமிலி வி ஆஸ் அ ஃபேமிலி தே ஆல்சோ டிசைடட் மேபி இந்த நியூஸை நம்ம ஏன்னா இட் வாஸ் நாட் அ பர்மனன்ட் ட்ரெக்கியாஸ்டமி நம்ம அசியூம் பண்ணும்போது நம்ம பண்ணும்பொழுது இட் வாஸ் அ டெம்பரரி ட்ரெக்கியாஸ்டமி ஃபார் த டைம் பீங் ஸோ வென் வி வாஸ் பிளானிங் டு கெட் டிஸ்சார்ஜ் அந்த டைமில் வி ஆர் பிளானிங் டு ரிமூவ் த ட்ரெக்கியாஸ்டமி அண்ட் தென் ஒன்லி டிஸ்சார்ஜ் ஸோ அதனால அந்த டைமில் அது சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறத ஆஸ் அ ஃபேமிலி அவங்க டிசைட் பண்ணாங்க நாங்களும் we agreed to the family and decided this family சார்பா ஏன் அது சொல்ல வேண்டாம் நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன் அப்படினா வந்து ட்ரெக்கியாஸ்டமி அப்படினும் போது எல்லாருக்கும் வர டவுட் என்னன்னா வந்து பேச முடியுமா அப்படினு நம்ம வந்து அகைன் ஒரு சாதாரண மனிதனை பத்தி பேசல எஸ்பிபி பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வர டவுட்டே மக்களுக்கு வந்து அவரால் இனிமே பாட முடியுமா அப்படினு எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அப்பாவோட நான் ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுத்துருந்ததே வந்து அப்பாவுடைய ரசிகர்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லணும் அப்படின்னு அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது வேதனைப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு பொறுப்பு எனக்கு இருந்தது இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னும் போது அதை நான் கொஞ்சம் சாஃப்டாக சொல்லியிருக்கேன் ட்ரெக்கியாஸ்டமி கூட வந்து இன்னொரு வெண்டிலேட்டர் தான் அதனால் யாரும் பொய் சொல்லலை அதுவும் ஒரு வெண்டிலேட்டர் தான் ஸோ அப்பா வெண்டிலேட்டரில் தான் இருந்திருக்காரு அது ட்ரெக்கியாஸ்டமி பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகுவாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அவருடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக வந்து அது சொல்ல வேண்டாம் அப்படின்னு நான் தான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் ஹாஸ்பிட்டலில் நான் டெய்லி போய் பார்த்துட்டு இருந்தேன் டெய்லி நான் போய் பார்த்துட்டு இருந்தேனே சைகையில் தான் பேசிக்கிட்டு இருந்தார் ரொம்ப ஏதோ ரொம்ப சீரியஸாக முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா ஐபேடில் எழுதிட்டு இருந்தார் வாய் பேசலை ஏன்னா அப்போவே வந்து இன்டியூபேட் பண்ணி வென்டிலேட்டரில் தான் இருந்ததுனால பேச முடியல பட் அதர்வைஸ் நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் நாங்கள் பேசினதுக்கு காமெடிக்கு சிரிச்சிட்டு இருந்தார் அப்பா எப்படி இருக்கீங்கப்பா அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு ஒரு காமெடி பண்ணுவார் ஸோ ஹி வாஸ் இன் வெரி குட் ஸ்பிரிட்ஸ் ஹி வாஸ் டூயிங் ஃபைன்